அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 2ல கேட்ட மேக்ஸ் குவஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6 மற்றும் 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில், அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏபிசி வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக முடிக்கிறது கொடுத்துட்டு மூணு பேர் சேர்ந்து முடிக்கிறது கேட்குறாங்க. அதாவது ஏ வந்து 24 நாட்களில், பி வந்து 6 நாட்களில், சி வந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. மூணு பேர் இணைஞ்சினாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எப்போ முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுவோம், மொத்தமே பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்லேயும் இந்த டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா மாடலுமே அப்படி தான் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது மொத்தம் எத்தனை கல்லுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பருக்குமே மீச்சியம் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரியும் மீச்சியம் பார்த்திங்கனாக்கா 24 தான் இருக்கும். ஏன்னா பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அந்த பெரிய நம்பரை மற்ற ரெண்டு நம்பரும் வகுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 24 ஆறு வகுக்கும், 12 வகுக்கும், 4 6 24, 2 12 24. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா டானா வகுத்தலில் கூட போடலாம். 24 6 12 போட்டோன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 பண்ணும், 12 3 4 வரும். அதுக்கப்புறம் 3 பண்ணும், 4 3 12 1 3 3 4 வரும். மறுபடியும் 4 போட்டோன்னா 1 4 4 1 4 4 1 4 வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கணும். 4 3 12 12 2 24 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 24 கல், அதுதான் பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா, அதை தான் பார்த்த உடனே கூட போட்டலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மடங்காக இருக்கிற மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்கில் வேறு கேட்பாங்க டோட்டல் ஒர்க்குக்கு. இப்போ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாச்சு, இது மொதல் ஸ்டெப்பு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ 24 கல்ல 24 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கல், 24 / 24 ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாங்க. யார், ஏ அப்படின்றவங்க. அப்போ 24 கல்ல இந்த 6 நாளில் தூக்கி போட்டால் 4 6 24 ஒரு நாளைக்கு 4 கல் தூக்கி போடுறாங்க. அதே மாதிரியே 24 கல்ல 12 நாளில் தூக்கி போட்டாக்கா 2 கல், ஒரு நாளைக்கு 2 கல் சி தூக்கி போடுறாங்க. இப்போ மூணு பேரும் இணைஞ்சி எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்கன்னு கேட்டதுனால மூணு பேரோட ஒரு நாள் ஒர்க்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் ஒர்க்கு என்னென்னு பார்க்கணும். சேர்த்தாக்கா ஏ ஒரு நாளைக்கு ஒரு கல், பி ஒரு நாளைக்கு 4 கல், சி ஒரு நாளைக்கு 2 கல், 1 + 4 + 2 7 கல்லாச்சு. ஓகேவா, இந்த ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு. அப்போ மூணாவது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 கல் தூக்கி போட்டால் மொத்தமாக 24 கல் தூக்கி போட 24 கல், ஒரு நாளைக்கு 7 கல்லாக மூணு பேர் சேர்ந்து தூக்கி போட்டால் அதே தான் அடிக்க முடியாது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வரும். 24 / 7 நாட்கள்னு வரும் ஆன்சர். பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, 24/7. ஓகேவா, அவ்வளோதான். அந்த மூணே ஸ்டெப்பில் எல்லா டைம் அண்ட் ஒரு கணக்குமே முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை செய்து முடிக்கும் விகிதம் 4:5 ஆகும் எனில், அவர்கள் வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, செய்து முடிக்கும் விகிதம் வந்து 4:5னா அவங்களோட திறமையை குறிக்கும். ஓகேவா, அதாவது ஏபின்னு ரெண்டு பேர்னா ஒருத்தர் 4 பங்கு வேலை செய்கிறாருன்னா இன்னொருத்தர் 5 பங்கு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட திறமையை சொல்லும். ஓகேவா, அப்போது அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா திறமையை கொடுத்துட்டு நாட்கள் கேட்குறாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான். அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போட்டலாம். அதாவது திறமை வந்து எப்போவுமே டைமுக்கு எதிர் தகவல், ஆப்போசிட்டாக தான் இருக்கும், தலைகீழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வேகமாக வேலை செய்கிறாங்கனாக்கா கொஞ்சமாக டைம் எடுப்பாங்க, மெதுவாக வேலை செய்கிறாங்கனாக்கா அதிகமாக டைம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம். ஓகேவா, மெதுவாக வேலை செஞ்சால் எப்போவுமே அதிகமாக தானே டைம் எடுக்கும். அப்போ அவங்களோட திறமை, அந்த ஸ்பீடு வந்து அந்த காலத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். அப்போ 4:5 அப்படின்றது தான் அவங்க வேலையை முடிக்கும் விகிதம்னா, அவங்க எடுக்கும் நாட்களின் விகிதம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக 5:4 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். அப்படியே தலையிலேயே எடுத்து போட்டாலே முடிஞ்சுது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 5:4 தான், ஈஸியான ஆன்சர். அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போட்டலாம். இதை வச்சு கணக்குகள்லாம் போட்டிருப்போம், அந்த எஃபிஷியன்சி வச்சு போடுற கணக்குகளில் இந்த மாதிரி அப்படியே நேரத்தை அப்படியே தலையிலேயே மாற்றி அதோட திறனாக எடுத்துக்கிட்டு போட்டிருப்போம். ஓகேவா, அதை அப்படியே திறனை நாட்களாக மாற்றுறோம். இதுக்கு ஆன்சர் 5:4 தான். இப்போ அடுத்த குவஸ்டின் பாருங்கள். 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 3600 சதுர மீட்டர் நிலத்தை
18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த டைரெக்டாக டே ஒன் ஒர்க் ஒன் அப்படின்ற மாதிரி போடுவோம்ல, அதாவது 2400 சதுர கிலோமீட்டர் நிலத்தை உழுறது தான் வேலை. அப்போ ஒர்க் ஒன் கீழே வரும், மேலே 12 வேலையாட்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி, ஓகேவா மென், ஓகேவா எத்தனை மென்னு போட்டுக்கலாம், இல்லைனாக்கா எத்தனை பர்சன்ட் பீனு கூட போட்டுக்கலாம். எத்தனை மென்னு ஒன்று இன்ட்டு எத்தனை நாட்களில் முடித்தாங்க டி ஒன்று, அதுவும் ரெண்டாவது முடித்ததும் சமமாக இருக்கும். 3200 சதுர மீட்டர் நிலத்தை உழுறாங்க, அப்போது W2 வந்து 3200, 18 நாட்களில் முடிச்சிருக்காங்க. அப்போது டே டூ எத்தனை வேலையாட்கள் முடிச்சிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க, அப்போது M2 தான் கேட்குறாங்க. இதில் அப்படியே டைரெக்டாக போட்டாலே முடிஞ்சது. அப்போ அப்படியே எழுதுவோமா, 2400 கீழே வரணும், 2400 சதுர மீட்டர் ஒர்க் ஒன்று, அதுக்கப்புறம் 12 வேலையாட்கள், 10 நாட்களில் முடிச்சிருக்காங்க ஈக்குவல் டூ 18 நாட்களில் எத்தனை வேலையாட்கள் முடித்தாங்கன்னு தெரியல, 3200 சதுர கிலோமீட்டர் நிலத்தை முடிச்சிருக்காங்க. ஒர்க்கு தான் கீழே வரணும், நல்லா பார்த்துக்கோங்க, ஒர்க்கு கீழே வரணும், அப்படி இல்லைன்னா சேலரி கீழே வரணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே அடித்தாக்கா இந்த எக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருமா, அதுதான் ஆன்சராக இருக்கும். அடித்தோன்னா 1 18 18 2 18 36 200 வரும். இந்த சைடு 2 0, இந்த சைடு 2 0 அடிச்சிட வேண்டியதான். அப்படியே இந்த 2 1 2 12 2 24, இந்த 18 36 இந்த சைடு கொண்டு வந்தோம், அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தோம், நீங்கள் அடிக்கலாம், இப்படியே அடிக்கலாம். 12 2 24 1 12 12 1 12 12 போச்சுன்னா மிச்சம் இந்த பக்கம் 10 மட்டும் இருக்கும், இந்த பக்கத்தில் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 10 ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் என்ன, ஏ. ஓகேவா, டைரெக்டாக அந்த ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை அடித்து கொண்டு வர தான். அடுத்து, 16 பெண்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார்கள், அதே வேலையை 8 ஆண்கள் 4 நாட்களில் முடிப்பர், ஏனில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள திறன் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஒரே வேலை தான் செய்கிறாங்க, ஆனால் 16 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்க, 8 ஆண்களே 4 நாட்களில் முடிக்கிறாங்கனாக்கா ஆண்கள் வந்து திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட திறமை விகிதம் என்னன்னு பார்க்கணும், அதாவது ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அதுதான் அவங்களோட திறமை விகிதம். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 3 பெண்கள் செய்கிற வேலையை இல்லைனா ஒரு 4 பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3:1 தான். இதை எப்படி போடலான்னாக்கா, 16 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்களா, 16 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறதும் 8 ஆண்கள் 4 நாட்களில் முடிக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இது யார், பெண்கள், இது வந்து ஆண்கள். ஓகேவா, அவங்க வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே திருப்பி போட்டு எழுதிக்கணும், எழுதும் போதே ஆண் பெண்ணுன்னு எழுதிக்குவோம், ஏன்னா வரது வந்து ரேஷியோ இப்படியே வரும். ஓகேவா, 16 8 × 4 ஆண்கள், இது வந்து 16 × 6. ஓகேவா, இது தெளிவாக எழுதிக்குவோம், 8 × 4 இதுவும் 16 × 6 ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை அப்படியே பெருக்கி அடிக்கலாம், இப்படியே இந்த டைரக்ஷனில் கூட அடிக்கலாம், 1 8 8 2 16 இந்த பக்கத்தில் அடிக்கலாம், 1 2 2 4 மறுபடியும் 1 2 3 2 6 வரும். அப்போ 1:3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அதாவது ஒரு ஆண் வந்து 3 பெண்ணுக்கு சமம்னு வரும், ஒரு ஆண் 3 பெண்ணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து நாட்களில் தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம், 16 பேர் 6 நாளில், 8 ஆண் 4 நாளில் அப்படின்னு சொல்லி நாட்களை தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். நாட்கள் அப்படியே திறமைக்கு மாற்றோம்னா அதை அப்படியே தலைகீழியாக போடணுமா, போன கணக்கில் போட்டோம்லாம், அதே மாதிரியே திறமையில் போடணுன்னா தலைகீழியாக போட்டோம்னா 3:1 வரும். ஓகேவா, அதாவது ஆண்கள் வந்து 3 பங்கு வேலையை செய்கிறாங்க, பெண்கள் வந்து 1 பங்கு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேலை பங்கு, ஓகேவா, அவங்களோட திறன் விகிதம் தான் கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப அப்படியே அதை அப்படியே தலைகீழியாக மாற்றி போடுறோம். இவங்க 3 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா பெண்கள் 1 பங்கு வேலை தான் செய்கிறாங்க, ஆண்கள் 3 பங்கு வேலை செஞ்சால் பெண்கள் 1 பங்கு வேலை தான் செய்கிறாங்க. இதுவே அவங்களோட நாட்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் 1 நாளில் முடிக்கிறத பெண்கள் 3 நாட்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை கொண்டாந்துருக்கோம். ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கணும், இது வந்து நாட்களின் விகிதம், அது அப்படியே தலைகீழியாக போட்டால் திறன் விகிதம். ஓகேவா, போன கணக்கில் போட்டிருந்தோம்ல, போன கணக்கில் வந்து திறன் விகிதம் கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே நாட்கள் விகிதத்துக்கு மாற்றணும், அதே மாதிரி நாட்கள் விகிதத்தை திறன் விகிதத்துக்கு மாற்றிருக்கோம். ஓகேவா, கடைசி இதை திருப்பி போடுறது ரொம்ப முக்கியம், 1:3 ஆன்சரில் கொடுத்துருக்கலாம், இந்த சாய்ஸில் கொடுக்கல, ஆன்சரில் கொடுத்துருந்தா தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம போகிறது ஃபஸ்ட்டு நாட்களின் விகிதத்தில் தான் கம்பேர் பண்ணுறோம். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர், இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால்
அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சேலரி மாதிரி. ஓகேவா? அதாவது ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிருவான், அதே வேலையை பி வந்து 15 நாளில் முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 15 நாளில் முடிச்சிட்டாங்க 10 நாளில் முடிச்சிட்டாங்கன்னு மொத்த வேலையை முடித்த அக்கௌண்ட்டை கொடுத்தா மொத்த வேலை என்னென்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி தானே சம்பளம் பிரியும். அப்போது 10க்கும் 15க்கும் எல்சியம் எடுக்கணும். பார்த்தாலே பெரிய நம்பர் எடுத்தால் 15 ரெண்டாவது பெருக்குனா 30 வரும். அந்த 30 இந்த 10 வகுக்குதுன்னு ஒன்று 30 தான் எல்சியமாக வரும். அதாவது பார்த்திங்கன்னா 10 15 டானால் போட்டோன்னாக்கா 3 தடவை 3 நாளில் போட்டோனாக்கா 10 5 வரும். ஓகேவா? மறுபடியும் 5 போட்டோனாக்கா 2 5 10 1 5 5 வரும். ஓகேவா? ஸ்டார்டிங்கே 5 போட்டுக்கலாம். அப்போது 2 × 10 2 × 5 × 3 வரும். 2 × 10 10 × 3 30 அப்படின்னு சொல்லி மொத்த கல் மொத்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா 30. இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 30 கல்லில் 10 நாளில் ஏ தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கல், 3 கல் தூக்கி போடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி 30 கல்லில் 15 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. அப்போ ஏபியோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏபி சேர்ந்தாக்கா ஏ ப்ளஸ் பி சேர்ந்தாக்கா 3 + 2 5 கல் ஒரு நாளைக்கு தூக்கி போடுவாங்க. ஓகேவா? 3 + 2 5 கல் தூக்கி போடுவாங்க. இப்படி 5 5 கல்லாக தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு 1500 வாங்குறாங்க. அப்போது 5 பங்கு மொத்தமாக. ஓகேவா? ரெண்டு பேரும் சேர்ந்தால் 5 பங்கு வேலை நடக்குது. 5 கல்ன்றதை விட 5 பங்கு வேலை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 பங்கு வேலை நடக்குது, 1500 சம்பளம் கொடுக்குறான் ஒரு நாளைக்குன்னே வச்சுக்கோமே, ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி. இதில் 5 கல்னா அதில் 3 கல் பங்கு யார் ஓடுது, ஏ ஓடுது. ஏன்னா ஏ 3 கல் தூக்கி போடுறான், பி வந்து 2 கல் தூக்கி போடுறான். 5 கல்லுக்கு 1500 கொடுத்தா 3 கல் தூக்கி போடுற ஏவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் மெத்தடில் போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா? அப்படி இல்லைனா இப்படி போகணும், 1500 5 கல் தூக்கி போடுறாங்க. அப்போது அடித்தோனாக்கா 300 வரும். அப்போ 1 கல் தூக்கி போடுறவனுக்கு 300 கிடைக்குது. பி வந்து ஏ வந்து 3 கல் தூக்கி போடுறனா 1 கல் தூக்கி போட்டால் 300 கிடைக்குதுன்னா 3 கல் தூக்கி போடுற ஏவுக்கு 900 கிடைக்கும். அப்போ பி வந்து 2 கல் தூக்கி போடுறேன்னா 2 கல் தூக்கி போடுற பிக்கு, ஓகேவா, ஏ வந்து 3 கல் பி 2 கல், அப்போது 600 கிடைக்கும். அப்போ 900 அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சுக்குவாங்க. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 900 மற்றும் 600 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ என்பவர் 2 நாட்களில் முடிக்கும் வேலையை பி என்பவர் 3 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ ஆனவர் 8 நாட்களில் முடிக்கும் வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஏ வந்து 2 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே வேலையை பி முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகுது. இது வந்து நாட்களில் அவங்க 2 பேரும். ஓகேவா? ஏ 2 நாள் எடுத்துக்கிட்டால் பி 3 நாள் எடுத்துக்கிறான். அப்போது ஏ வந்து 8 நாட்களில் முடித்தா, ஓகேவா, அதே மாதிரி ஏ 8 நாளில் முடித்தா பி எத்தனை நாளில் முடிப்பான்னு தான் கேட்குறாங்க. அப்போது ஏல 2லேருந்து எத்தனையாக மாறி இருக்குது, 4 பங்காக மாறி இருக்கா? அப்போ 3 அப்படியே 4 பேருக்குன்னா முடிஞ்சுது, 3×12 வரும். அப்போது ஏ 8 நாளில் முடித்தா பி 12 நாளில் முடிப்பான் அப்படின்னு சொல்லி நேர்மாறல் எதிர்மாறல் மாதிரியே போட்டுறான். ஓகேவா? இவன் 2 நாள் எடுத்தப்போ இவன் 3 நாள் எடுத்தானா, இவன் 8 நாள் எடுத்தால் இவன் எத்தனை நாள் எடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை பங்கு மாறி இருக்குன்னு பார்த்தா 2 பேருக்கும் 4 பங்கு மாறி இருக்குது. அப்போ பியை 4 பேருக்குன்னா ஆன்சர் வந்துடும், 12 நாள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் 12 ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு அதை இதுனா இத்தனை இதுனா எத்தனை அப்படின்ற மாதிரி போட்டாலே முடிஞ்சுது, நேர்மாறல் எதிர்மாறல். ஓகேவா? இப்போ அடுத்த க்வெஸ்சன். அடுத்து ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி மாடல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 நாள்லேயும் பி ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 12 நாள்லேயும் சி ப்ளஸ் ஏ 2 பேரும் சேர்ந்து 4 நாள்லேயும் முடிப்பாங்க. வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே 3 மெத்தட் தான், 6 நாட்களில் 12 நாட்களில் 4 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ மொத்த வேலை என்னையாக இருக்கும், 12ஆக தான் இருக்கும். 6 12 4 என்ன போட்டு பாருங்கள், 3 போட்டால் 7 3 6 4 3 12 4 வரும். மறுபடியும் 2 போட்டால் 1 2 2 4 2 4 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் 2 போட்டால் 1 2 1 2 1 2 வரும். அப்போது 2 × 2 × 3 தான் பெருக்கணும், 2 4 4 3 12. அப்போது 12 கல் அப்படின்றது தான் டோட்டல் வேலை. இது முதல் ஸ்டெப்பு. ஓகேவா?
இப்படி 12 தூக்கி போட்டால் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை தூக்கி போகிறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து 6 முடித்தா 12 6 முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி பியும் சியும் 12 தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 1 தூக்கி போடுவாங்க. சியும் ஏவும் 12 தூக்கி போடுறத 4 முடித்தாக்கா ஒரு நாளைக்கு 3 தூக்கி போடுவாங்க. ஓகேவா? அப்போது ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏவோட ஒரு நாள் வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு நாள் வேலை. அப்போது 3 சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணும்? இந்த 3 கூட்ட வேண்டியதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி 3 கூட்டினோன்னா என்ன வரும்? 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. அப்போது 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி வருமா? இது எப்படி வந்திருக்குன்னா ஏ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சினாக்கா இப்போ எல்லாத்தையும் கூட்டணுமா? அப்போ கூட்டினா 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 6 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? 4 6. 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 6, 1 ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு இந்த 2 அப்படியே கீழே கொண்டு போய் அடிக்கிற மாதிரி கொண்டு வருவோமா? அப்போ 1 2 3 2 6 வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு நாளைக்கு 3 சேர்ந்தால் 3 தூக்கி போடுறாங்க. ஓகேவா? இந்த 3 தூக்கி போடுறாங்க. இப்படி 3 கல்லாக 12 எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்க? அப்போது 12 3 கல்லாக தூக்கி போட்டால் அடித்தாக்கா 4 3 சேர்ந்து முடிப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 4. ஓகேவா? ஆப்ஷன் பி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து அமௌண்ட் வச்சு வருது. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? தனித்தனியாக விட்டாக்கா எக்ஸ் வந்து 4 அந்த வேலையை முடிச்சிடுவான், ஒய் வந்து 6 அந்த வேலையை முடிச்சிடுவான், இசட் வந்து 10 அந்த வேலையை முடிச்சிடுவான். ஆனால் 3 ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க. ஒன்றா வேலை பார்த்து மொத்தமாக 31,000 அமௌண்ட் வாங்குறாங்க. எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட திறமையை வச்சு, அதாவது ஒரு நாளைக்கு இவன் எவ்வளோ வேலை செய்கிறான், அவன் எவ்வளோ வேலை செய்கிறான், வேலைக்கு ஏற்ற மாதிரி தானே கூலி. ஓகேவா? இப்போ கல் தூக்கி போடுறதுனா ஒருத்தன் 10 தூக்கி போட்டால் ஒரு சம்பளம்னாக்கா, இன்னொருத்தன் 50 தூக்கி போட்டால் அவனுக்கு என்ன சம்பளம், 100 தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? கல் எவன் அதிகமாக வேலை செய்கிறானோ அவனுக்கு தானே அதிக சம்பளம் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் வேலையை நம்ம கணக்கு பண்ணணும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, வழக்கமாக போடுற மாதிரி அந்த 3 மெத்தட் மாதிரியே போகலாம். எக்ஸ் வந்து 4 அந்த வேலையை முடிப்பான், ஒய் வந்து 6 அந்த வேலையை முடிப்பான், இசட் வந்து 10 அந்த வேலையை முடிப்பான். அப்போ முதல் ஸ்டெப் என்ன? மொத்தம் எத்தனை வேலைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3 எல்சிஎம் எடுக்கும். எல்சிஎம் எடுத்தாக்கா 2 போட்டால் 2 4 3 2 6 2 10. இதுக்கு மேலே போட முடியாது, அப்படியே உள்ளே பெருக்க வேண்டியதான். 2 4 4 3 12 12 60 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது மொத்த வேலை பார்த்தீங்கன்னா 60 தூக்குறது தான் மொத்த வேலை. இதுதான் முதல் ஸ்டெப்பு. இந்த 60 தான் இவன் 4 இவன் 6 இவன் 10 தூக்கி போடுறானா, ஒரு நாளைக்கு எத்தனை கல்? 60 ÷ 4 15 எக்ஸ் தூக்கி போடுவான், 60 ÷ 6 10 ஒய் தூக்கி போடுவான், 60 ÷ 10 6 இசட் தூக்கி போடுவான் ஒரு ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு ஒரு நாளைக்கு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் தான் 15 அதிகமாக தூக்கி போடுறான். 15 தூக்கி போகிறவனுக்கு எவ்வளோ சம்பளம், 10 தூக்கி போகிறவனுக்கு எவ்வளோ சம்பளம், 6 தூக்கி போகிறவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்க்கணும். அப்போ எக்ஸுக்கு அதிகமாக இருக்கும், இசட்டுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போடுறாங்க மொத்தமாக? 15 10 6 15 + 10 + 6 எக்ஸு, ஒய், இசட் 3 சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 15 10 25 25 6 31 தூக்கி போடுறாங்க. ஒரு நாள் கணக்கிலே வச்சா 31 தூக்கி போட்டால் 31,000 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 31 இதை வந்து இவன் 15 இவன் 10 6 கூட எடுத்துக்கலாம். 31 தூக்கி போடுறவனுக்கு 31,000 கிடைக்குதுன்னா, 31 தூக்கி போட்டால் 31,000 கிடைக்குதுன்னா, அதில் 15 தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ வரணும்னு பார்க்கணும். 31x ஈக்குவல் டு 31,000 எக்ஸ் ஈக்குவல் டு 31,000 ÷ 31 அடித்தோனாக்கா 1 ÷ 1000 வரும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1000. 1 தூக்கி போட்டால் 1000 கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லியான சம்பளம் தான், 1 தூக்கி போட்டால் 1000. அப்போ 15 தூக்கி போடுறவனுக்கு எக்ஸுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 15 தூக்கி போட்டால் 15 × 1000 15,000 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி ஒய் வந்து 6 தூக்கி போடுறோன்னா 6,000 கிடைக்கும். ஓகேவா? 6 இல்லை 10. ஓகே, 10 தூக்கி போகிறான், அப்போ 10,000 இவனுக்கு கிடைக்கும். ஓகேவா? இசட்டு தான் 6 தூக்கி போகிறான், அப்போ 6,000 அவனுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 15,000 10,000 6,000 3 கூட்டினா 31,000 வருதா? இப்படி தான் பிரிச்சுக்கோங்க. அப்போ 15,000 10,000 6,000 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது.
15,000, 10,000, 6,000 அப்படின்னு சொல்லி சம்பளம் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மூணு பேருக்குமே சம்பளம் கேட்டதுனால தனித்தனியாக, இதில் ஏதாவது ஒருத்தர் கேட்பாங்க அந்த மாதிரியும் கணக்கு வரும் பாருங்கள். ஏ பிளஸ் பி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 18 நாட்களில் முடிப்பர். ஓகேவா? இங்கே ஃபுல் ஸ்டாப். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார், மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில், ஓகேவா, அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஏ வந்து அந்த வேலையை, ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது, பி வந்து 18 நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 4 நாள் கழித்து ஏ போயிடுறாரு. ஓகேவா? 4 நாள் கழித்து ஏ போயிடுறாரு. அது வரைக்கும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மிச்சம் வேலை இருக்குள்ள அதை எல்லாத்தையுமே பி தான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதே மூணு மெத்தடு தான். ஏவும் பியும் ஒரு ஒரு நாளில் மொத்த நாள் வேலை எப்போ முடிக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. 12, 18, இந்த 12, 18க்கு எல்சிஎம் எடுக்கணும். மீச்சியம் எடுத்தால் மொத்த வேலை கிடைக்கும். போட்டோனாக்கா எதால் போடலாம், ஆறாலேயே போடலாமா? 12, 12, 3, 18 வரும். இதுக்கு மேலே போட தேவையில்லை. அப்படியே பெருக்குன்னா 23, 6, இங்கே ஒரு 6, அப்படின்னா 6, 6, 36 வரும். ஓகேவா? மொத்த கல் 36. இது டோட்டல் ஒர்க் மொதல் ஸ்டெப்பு. அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 36 கல்லில் 12 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுவான். அதே மாதிரி 36 கல்லில் 18 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 2 கல் பி தூக்கி போடுவான். இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏவும் பியும் இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் தூக்கி போடுவாங்க? ஏ 3, பி 2ன்றப்போ 3 + 2, 5 கல். ஒரு நாளைக்கு 5, 5 கல்லாக ரெண்டு பேரும் சேர்ந்தால் தூக்கி போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 4 நாள் கழித்து தான் ஏ போயிடுறாருன்றாங்க. ஏ நீங்கி விடுகிறார். அப்போ அந்த 4 நாளுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை கல் தூக்கி போட்டுப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 கல்லா? ஒரு நாளைக்கு 5 கல்னா 4 நாளைக்கு 4, 5, 20 கல் தூக்கி போட்டு ஏ போயிருப்பான். ஓகேவா? ஏவும் பி அணிஞ்சு 4 நாளில் 20 கல் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் மொத்த கல் 36. அப்போது 36 கல்லில் 4 நாளில் 20 கல் தூக்கி போட்டால் மிச்சம் இருக்கிறது எத்தனை? 16 கல் இருக்கும். இந்த 16 கல்ல தான் பி மட்டும் முடிக்கிறார். ஓகேவா? மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார். பி எப்படி முடிப்பார்? பி தான் ஒரு நாளைக்கு 2, 2 கல் தூக்கி போடுறாள. அப்போ 16 கல்ல 2, 2 கல்லாக தூக்கி போட்டால் எத்தனை நாளில் முடிப்பான் பி? அது ஒரு 8 நாள் ஆகும். ஓகேவா? 8 நாள் ஆகும். பி மட்டும் தனியாக கடைசியாக முடிக்கிறதுக்கு ஒரு 8 நாள் வேலை பார்த்துருக்கான். முதல்ல ஏவும் பி இணைஞ்சு ஒரு 20 கல் தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? இந்த 4 நாள் அதுக்கப்புறம் இந்த 8 நாள் சேர்ந்து தான் மொத்த வேலையை முடிக்கிற நாள். ஓகேவா? வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் தான் கேட்டிருக்கான். ஒருவேளை பி மட்டும் அந்த மிச்சம் இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருந்தா இந்த 8னு ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனால் வேலையை முழுசும் முடிக்கிறதுக்கு தான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததையும் கணக்கில் சொல்லணும். அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது 4, அதுக்கப்புறம் பி மட்டும் தனியாக 8, மொத்தமாக 12 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சீனு போடணும். ஓகேவா? பி மட்டும் முடித்தது 8ன்னு சொல்லி கணக்கில் இங்கே போடக்கூடாது, இது தப்பாயிடும். ஓகேவா? நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கு. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 48,000 ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில், தொகையில் இசடின் பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ் மட்டும் தனியானா 6 நாளில் முடிச்சிடுவான், ஒய் மட்டும் தனியானா 8 நாளில் முடிச்சிடுவான். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா 48,000 ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் வேலை செய்யாமல் இசட்டையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகேவா? இசட்டின் உதவியுடன் அந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாங்களா? அப்போ 3 பேர் சேர்ந்து தான் 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா இசட்டுக்கு வர வேண்டிய தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மொத்த வேலை கண்டுபிடிப்போமா? அப்போ அந்த 6, 8, 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 6, 8, 3க்கு எடுத்தோன்னா 3 நாளில் போட்டோன்னா 2, 3, 6, 8 அப்படியே இறங்கும். 1, 3, 3 மறுபடியும் 2 நாளில் போட்டோம்னா 1, 4, 1, 1 இதுக்கப்புறம் போட தேவையில்லை. அப்போ 3 × 2 × 4 3, 2, 6, 6, 4 24 கல் மொத்தம். மொத்தம் 24 கல் தூக்கி போடுறது தான் வேலை. இதுதான் முதல் ஸ்டெப்பு. அப்போ ஒரு நாளைக்கு வேலை இவன் 6 நாளில் இந்த 24 கல் தூக்கி போடுறான். 24 / 6 4 கல் ஒரு நாளைக்கு எக்ஸை தூக்கி போடுவான். 24 / 8 3 கல் ஒரு நாளைக்கு ஒய்யை தூக்கி போடுவான். 3 பேர் சேர்ந்தால் 3 நாளில் தூக்கி போடுறாங்கண்ணா. 3 பேர் சேர்ந்தால் 24 கல்ல 3 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 8 கல் தூக்கி போடுவாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒரு நாளைக்கு 8 கல். எக்ஸ் தனியாக 4, ஒய்யை தனியாக 3னா இது ரெண்டுத்தையும் கூட்டி இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்லேருந்து கழிச்சா இசட் மட்டும் கிடச்சிருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்லேருந்து இந்த எக்ஸ் ஒய்யை மட்டும் கூட்டி, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை மட்டும் கூட்டினா
கூட்டி கழிச்சா, ஓகேவா, இங்கே கழித்தல் கழிச்சா இசட் மட்டும் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒரு நாளைக்கு 8 கல்லாக 8 கல் மைனஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 4 + 3 = 7 கல் போனால் 1 கல். அப்போ இசட் வந்து ஒரு நாளைக்கு 1 கல் தூக்கி போடுறான். அப்போ 1 கல் தூக்கி போடுற இசட்டுக்கு எவ்வளோ சம்பளம் வரணும்? 1 கல் தூக்கி போடுற இசட்டுக்கு 8 கல் தூக்கி போட்டால், ஓகேவா, ஒரு நாளைக்கு 8 கல்லாக தூக்கி போட்டால் தான் அந்த 48,000 ரூபா கிடைக்குதுன்னா, அப்போ 8 கல்லாக தூக்கி போட்டால் 48,000 கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு இசட் 1 கல் தான் தூக்கி போடுறான், அவனுக்கு எவ்வளோ சம்பளம் வரணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் முடிஞ்சுது. அப்போ 1 × 8 = 6 × 48 = 6000 வரும். அப்போ எக்ஸுக்கு எதற்கு 1 8 9 பெருக்குனா 6000 ரூபா இசட்டுக்கு வரும், ஓகேவா. போன கணக்கில் வந்து அதே 6000 ரூபா அமௌண்ட் மாதிரி தான் வந்திருக்கு, இசட்டுக்கு 6000 ரூபா சம்பளம் கிடைக்கும்னு வரும், ஓகேவா. அதாவது இதை எப்படி இன்னொரு இதில் போடலாம், பாக்ஸ் போடாமல் 8S = 48,000 போட்டு, அப்போ X = 6,000 அப்படின்னு சொல்லி போட்டு, அப்போ இவன் 1X தானே அப்படின்னு சொல்லி 6000 கண்டுபிடிக்கணும், ஓகேவா. பாக்ஸில் போட்டு பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இசடோட சம்பளம் இதுக்கு 6000 ரூபா, சரியா? இந்த மாதிரி ஒருத்தனுக்கு மட்டும் சம்பளம் கேட்கலாம், இல்லை மூணு பேருக்குமே தனித்தனியாக போன கணக்கு மாதிரி கேட்கலாம், சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான், அந்த டைரெக்டாக எத்தனை மின்னு எத்தனை டேஸு எத்தனை ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். அப்போது 210 மின்னா ஃபஸ்ட்டு M1 பெருக்கல் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா, Time 1, ஓகேவா, T1 பெருக்கல், அதுக்கப்புறம் 18 நாட்கள் வேலை செய்கிறாங்களா, அப்போது D1 18 நாட்கள் டேஸு டிவைட் பை ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஓகேவா, ஒரு வேலையை செய்து முடிக்கிறார், அப்போது ஒரு வேலை W1 = அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த சைடும் இருக்கும். அப்போது 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. T2 20 நாட்களில், அப்போது D2 அதே வேலையை தான், ஓகேவா, அதே வேலையை தான் செய்கிறாங்க. அதே வேலையின்றப்ப W2 எத்தனை ஆண்கள் முடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. அப்போது நமக்கு M2 தான் தேவை, ஓகேவா, M2 தான் தேவை, அதுதான் தெரியாது. அப்படியே இருக்கிற டேட்டாவெல்லாம் போடலாமா? M1 என்ன? 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரியே M2 தான் தெரியல எத்தனை மின் வேலை பார்க்குறாங்கன்னு, ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்து 20 நாட்களில் அதே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்போது M2 மட்டும் தான் தெரியாது, மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? M2 = 210 × 12 × 18 இது ரெண்டும் கீழே வரும், 14 × 20 வரும். அப்படியே அடித்து போட்டால் முடிஞ்சுது. அடித்தோன்னாக்கா 1 7 7 14 3 7 21 கூட ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 பெறும். 1 2 6 2 12 1 2 3 2 6 அப்போ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 9 9 3 9 9 × 18 9 × 9 8 9 72 7 9 9 9 7 16 162 ஆண்கள், ஓகேவா, ஆப்ஷன் B, சரியா? அப்படியே டைரெக்டாக நம்மளே அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கிட்டு ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிட வேண்டியதான், ஈக்குவல் பண்ணிக்கிட்டு எதற்கு எதற்க செய்யும் அப்படின்னு சொல்லி. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமையுள்ளவர் எனில் பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஏ வந்து 18 நாளில் முடிக்கிறானா, பி என்பவர் ஏயை விட, ஓகேவா, பி என்பவர் வந்து ஏயை விட 50% திறமையானவர், பி என்பவர் ஏயை விட 50%, அப்போது ஏ வந்து 100% இருந்தால் அவனை விட 50% அதிகம்னா பி வந்து 150% இருப்பான், ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறன் ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போது 150 திறமை உள்ளவன் எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னு சொல்லி பியை தான் கேட்குறாங்க. 100 திறமை உள்ள ஏ வந்து 18 நாளில் முடிக்கிறான், 100 திறமை உள்ள ஏ வந்து 18 நாட்களில் முடிக்கிறான். கீழே வந்து 1 போட்டுக்கலாம், ஏன்னா இந்த 1 வந்து எவ்வளோ வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, 1 போடவும் செய்யலாம் போடாமலும் இருக்கலாம், அதனால தான் மேக்ஸிமம் இப்போ நான் போகிறதில்ல, நடத்துகிறப்ப போட்டுப்பேன், கீழே வந்து வேலையை தான் போடணும். 100 திறமை உள்ளவன் 18 நாளில் முடித்தா 150 திறமை உள்ளவன் எத்தனை நாளில் முடிப்பான்னு எக்ஸ்ன்னு போட்டால் முடிஞ்சது. அப்போ இந்த 150 கீழே கொண்டாந்து அடிக்க வேண்டியதான், இல்லை இப்படி அடிக்க வேண்டியதான், 3 50 150 2 50 100 1 3 3 6 3 18 இந்த பக்கம் 190 எக்ஸ்க்கு இருக்க, இந்த பக்கத்தில் 2 × 6 அப்போ 12 = X. அப்போ 12 நாளில் பி முடிப்பான் 150 திறமை உள்ளவன், ஆன்சர் சி அப்படின்னு சொல்லி போடணும், ஓகேவா. இது வந்து திறமையை வச்சு போடுறது, ஓகேவா. அந்த ஒர்க் 1 எஃபிஷியன்சி 1 டிவைட் பை W1, ஓகேவா, Day 1 × Efficiency 1 / W1 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளே ஃபார்முலா க்ரியேட் பண்ணி போடுறது. இப்போ அடுத்த க்வெஸ்சன், ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்,
பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர், எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா திறன் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி. இதுக்கு முன்னாடி டேரெக்டாக டி1 போட்டோம்ல, அதே மாதிரியே தான். எப்படின்னா ஏ மட்டும் ஒரு நாளில் 12 முடிக்கிறாங்களா, ஏ 12 முடிக்கிறாரு, பி தான் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரில. ஏ பி என்பவர் ஏஐ காட்டிலும் திறமைசாலியாக, அப்போது பி வந்து ஏவை காட்டிலும் 60% திறமைசாலி. அதாவது ஏ வந்து 100% திறமைசாலின்னு வச்சுக்கிட்டோன்னா இவரை விட 60% அதிகம்னா பி வந்து 160% அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. ரேஷியோவாக போடணும், பி இஸ்டியே இவன் 100னா இவன் 160 அப்படின்னு சொல்லி போட்ட வேண்டியதான். இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி, இது எஃபிஷியன்சி 1, இது எஃபிஷியன்சி 2 கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நமக்கு பி தான் தேவை. எப்படி போடணுன்னா பி எஃபிஷியன்சி 1 இருக்குது, திறமை இருக்கிற பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியலை. ஓகேவா? அப்போது D1 தெரியலை, டிவைட் பை ஒர்க் 1, ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சி 2, திறமை இருக்கிற ஏ 12 அந்த வேலையை முடிக்கிறாங்க, D2 டிவைட் பை W2, அதுவும் ஒரு வேலை தான். அப்போ அப்படியே இதில் போட்டால் முடிஞ்சது. எஃபிஷியன்சி 1 என்ன, 160% வேலை பார்க்குற பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியல, D1 டிவைட் பை ஒர்க் எத்தனை, ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு வேலையை முடிப்பார். அப்போது 1 ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 2 என்ன, 100% வேலை பார்க்குற ஏ வந்து D2 12 அந்த வேலையை முடிச்சிடான், 12 டிவைட் பை W2 என்ன, 1. அப்போ அடித்தோனாக்கா D1 மட்டும் கிடைக்குமா ஆன்சரு, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, D1 வச்சுக்கிட்டு 16 வேணால் அந்த பக்கம் கொண்டாந்துங்க, 10 × 12 கீழே 16 வரும். அடித்தோனாக்கா 4 அடிக்கலாமா, 3×12 4×16, 2 அடித்தோன்னா 2×4 2×10, அப்போ மேலே பெருக்கணுனாக்கா 5×3 15 வரும், கீழே 2. அப்போது 7.5 days, அதாவது 7.5 முடிப்பாங்க. ஓகேவா? பி முடிப்பார். அப்போ ஆன்சர் என்ன, 7.5 ஆப்ஷன் பி. ஓகேவா? அவ்வளோதான். அந்த ஃபார்முலாவுக்கு டேரெக்டாக கன்வெர்ட் அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டெப்லேயும் கூட போட்டுருக்கலாம், 60% ஒன்று அவன் என்ன பண்ணும், 160% இருக்கிறவன் எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியல ஒரு வேலையை, அதே மாதிரி 100% இருக்கிறவன் 12 முடிக்கிறான் அந்த ஒரு வேலையை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டு ஆன்சர் போட்டுடலாம். உங்களுக்காக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு, ஏ வந்து ஒரு வேலையை 12 பி அதே வேலையை 18 முடிப்பார். அவ்வேலையை ஏ முதல் நாள், பி 2 என்றவாறு மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேலையை முடித்தனர், எனில் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஏவை தனியாக விட்டால் 12 அந்த வேலையை முடிச்சிடும், பியை தனியாக விட்டால் 18 அந்த வேலையை முடிச்சிடும். ஓகேவா? ஏ வந்து 12 பி வந்து 18 முடிச்சிடுவான். ஆனால் அப்படி செய்யலை, ஒரு நாள் ஏ வேலை பார்க்குறான், மறுநாள் பார்த்தீங்கன்னா பி வேலை பார்க்குறான், அதுக்கடுத்த நாள் மறுபடியும் ஏ வருவான், அதுக்கடுத்த நாள் மறுபடியும் பி வருவான். இப்படியே ஏபிஏபின்னு மாற்றி மாற்றி அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. ரெண்டு பேருமே மொத்தமாக தனித்தனியாக முடிக்கிற நாள் தான் கொடுத்தாச்சு இல்லை, அப்போ மொத்த வேலையை கண்டுபிடிச்சிடலாமா, இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் மொத்த வேலை தெரிஞ்சிடும், 12 18. எதால் போடலாம், 3 போடலாமா, 4 12 6 18, மறுபடியும் 2 போடலாமா, 7 6 3 9. இதுக்கு மேலே போட தேவையில்லை, தனித்தனியாக தான் போடணும். 3 × 2 இங்கே கீழே இருக்கிற 2 × 3, 3 2 6, 6 2 12, 12 3 36 அதாவது 36 தூக்கி போகிறது தான் மொத்த வேலை. ஓகேவா? இதை வந்து பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருக்குன்னா பெரிய நம்பர் 18, 18 12 வகுக்குமான்னு பார்க்கணும், வகுக்காது. அப்போ இது 2 பெருக்கணாக்கா 36 வரும், 36 12 வகுக்குமான்னு பார்த்தீங்கன்னா 3 12 36, அப்போ 36 தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி இப்படி ஷார்ட்கட்டாக பார்த்தவொடனே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டைம் அவுட் ஒர்க்கில் இந்த மாதிரி எல்சிஎம் தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும், அதிகபட்சமாக 120 240 வரைக்கும் தான் போகும். ஓகேவா? இப்படி பார்த்தோன்னே இந்த எஸ்எஸ்சி ரயில்வேக்கெலாம் படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி போடணும், டிஎன்பிஎஸ்சிக்கு டைம் இருக்கும் இந்த மாதிரி கூட போடலாம். அப்போ 36 அப்படின்றதான் மொத்த வேலைனா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போடுறான், 36 12 தூக்கி போட்டால் ஏ ஒரு நாளைக்கு 3 கல்லாக தூக்கி போடுவோம், 36 18 பி முடித்தா 2 ஒரு ஒரு நாளைக்கு தூக்கி போடுவான். இப்படியே ஏ ஒரு நாளைக்கு 3 பி ஒரு நாளைக்கு 2. ஓகேவா? ஏ வந்து ஒரு நாளைக்கு 3, பி அடுத்த நாள் வந்து 2 தூக்கி போடுவான், அடுத்த நாள் ஏ வந்து 3 தூக்கி போடுவான், அடுத்த நாள் பி வந்து 2 தூக்கி போடுவான். இப்படியே மாறி 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 36 எப்போ தூக்கி போடுவாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒன்று நீங்கள் இந்த மாதிரி 3 2 3 2 லைனாக எழுதிக்கிட்டே வந்து 36 எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 3 2 கூட்டினா 5 ஆச்சா? ஓகேவா? ஏ ஒரு நாளைக்கு 3, பி ஒரு நாளைக்கு 2 மொத்தம் 5 ஆச்சு. அப்போ இவன் ஒரு நாள் இவன் ஒரு நாள்னா 2 5 தூக்கி போடுறாங்க. அப்போ 5 பார்த்தீங்கன்னாக்கா 5 அடித்தோன்னா 7 5 35. அப்போ 35 இப்படியே மாறி 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 2 2 2 2 2
ஒரு ஏழு நாள், ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு நாளில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு அஞ்சு கல்னால் ஏழு தடவை. ஓகேவா? சாரி, ரெண்டு நாளைக்கு அஞ்சு கல்னால் ஏழு தடவைனாக்கா ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு நாளில் முப்பத்தஞ்சு கல்ல தூக்கி போட்டுருவாங்க. பேலன்ஸ் இன்னும் ஒரு கல் இருக்குது, முப்பத்தாறு கல். ஆனால் நமக்கு முப்பத்தஞ்சு கல் தான் முடிஞ்சிருக்கு, பேலன்ஸ் ஒரு கல் இருக்குது. மறுபடியும் அடுத்த நாள் யார் வருவா? ஏ தான் வேலைக்கு வருவான். ஓகேவா? ஏபி மறுபடியும் ஏபி அப்படின்னு சொல்லி தான் போகுது. ஏபி சேர்ந்து ரெண்டு நாளைக்கு அஞ்சு கல்னா, மறுபடியும் ஏபி சேர்ந்து அஞ்சு கல், மறுபடியும் ஏபி சேர்ந்து அஞ்சு கல், மறுபடியும் ஏபி சேர்ந்து அஞ்சு கல், இப்படியே ஒரு ஏழு தடவை. ஓகேவா? நாலு தடவை ஆச்சா, இன்னொரு மூணு தடவை கூட போட்டுக்கலாம். அஞ்சு 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 அஞ்சாக போட்டால் ஒரு முப்பத்தஞ்சு கல் ஆச்சு. பேலன்ஸ் ஒரு கல் இருக்கும், அதை மட்டும் தூக்கி போட ஏ வருவான். ஆனால் ஏ தான் ஒரு நாளைக்கு மூணு கல் தூக்கி போடுறானே. அப்போ மூணு பங்கு வேலை செய்ய வேண்டியவன் அந்த ஒரு பங்கு வேலை, ஒரு கல்லை மட்டும் தூக்கி போட்டு போகிறான். மிச்சம் ஒரு பதினாலு நாள் மொத்தமாக வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ பதினாலு ஒன்று பை மூணு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டு நாளைக்கு அஞ்சு அஞ்சு கல்லாக தூக்கி முப்பத்தஞ்சு கல் போனாலும் பேலன்ஸ் ஒரு கல் இருக்குது. அடுத்து ஏ வரான், ஏவால் மூணு கல் தூக்கி போட முடியும், ஆனால் இருக்கிறதே ஒரு கல் தான். அப்போ ஒன்று பை மூணு அப்படின்னு சொல்லி கடைசி நாளில் வரும். பதினாலு நாள் மொத்தமாக வேலை பார்த்துருப்பாங்க, கடைசி நாள் மட்டும் ஒன்று பை மூணுன்னு வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ பதினாலு ஒன்று பை மூணு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? மூணு பங்கு வேலை செய்ய வேண்டியவன் கடைசி நாளில் ஒரு பங்கு வேலை தான் ஏ செய்கிறான். ஒரு கல் தான் தூக்கி போடுறான், மூணு கல்லுக்கு பதிலாக ஒரு கல் தான் தூக்கி போடுறான். ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி கடைசி நாள் வரும், பதினாலு நாள் மொத்தமாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லி பதினாலு ஒன்று பை மூணுன்னு ஆன்சர் போடணும். ஓகேவா? ரவுண்டு பண்ணிலாம் போடக்கூடாது. கடைசியில் மிச்சம் வருதுனாக்கா அது வந்து அந்த பின்னத்தில் வருதுன்னா பின்னத்தில் தான் போடணும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட வேண்டிய கணக்குகள். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை நாலு நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை பன்னிரெண்டு நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல க்வெஸ்சன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரோட திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்தான். ஓகேவா? ஏ ஒரு திறமை, பி ஒரு திறமை, அப்படி இல்லைனாக்கா இத்தனை இத்தனை ஆட்கள் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா 210 ஆண்கள் வேலை பார்த்தாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 162 ஆண்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சோம். ஆண்களை ஆண்களோட கம்பேர் பண்ணோம், திறமை திறமையோட கம்பேர் பண்ணோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு கொடுத்துருக்கான். ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த கணக்கை எப்படி போடுவோம்னா, ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், அப்படி இல்லைன்னா ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரெண்டு பேரோட திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு வேலையை நாலு நாட்களையும் முடிப்பாங்களாம். மென் எம்னு வச்சுக்கோ, மேல். ஓகேவா? மேல் வந்து நாலு நாட்களில் முடிப்பாங்க. ஒரு பெண் வந்து பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பாங்களாம். ஃபீமேல் எஃப்னு வச்சுக்கோம், ஃபீமேல் வந்து பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. ஒரு மென்னும் ஒரு ஃபீமேலும், ஓகேவா, ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேல் எத்தனை ஃபீமேலுக்கு சமம்னு பார்க்கணும். ஒரு மேல் வந்து நாலு நாளில் முடிக்கிறத ஃபீமேல் வந்து பன்னெண்டு நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஓகேவா, மேல் நாலு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஃபீமேலு பன்னெண்டு நாளில் தான் அந்த ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா, இப்படி போட்டோன்னா இங்கே இருக்கிற நாலு அந்த சைடு கொண்டு போனோம்னா எம் சிக்கொண்டு ஒன்றுக்கு ஒன்று போச்சுன்னா நாலு கீழே வரும். எஃப் பெருக்கல் பன்னெண்டு பெருக்கல் நாலு அடித்தோனாக்கா மூணுன்னு வரும். அதாவது ஒரு மென், ஒரு மேல் வந்து மூணு ஃபீமேலுக்கு சமம். ஓகேவா? ஒன்று அதை ஒரு மென் ஒரு உமன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? எம் டபிள்யூன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மேல் வந்து மூணு ஃபீமேலுக்கு சமம். அப்போ இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மேல் வந்து மூணு ஃபீமேலுக்கு சமம், ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. சரியா? தெளிவாகப்பட்டோம். ஒரு மேல் வந்து ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு மேல்னாக்கா மூணு ஃபீமேலு சமமாக மூணு ஃபீமேல் ப்ளஸ் இது ஒரு ஃபீமேலாக ஃபீமேல் போட்டோன்னா மொத்தமாக நாலு ஃபீமேல். ஓகேவா? நாலு உமன். சரியா? நாலு உமன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு உமன் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்கன்னு அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போது நாலு உமன் எத்தனை நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னு தெரியலை. பன்னெண்டு உமன், ஓகேவா, சாரி, ஒரு உமன் பன்னெண்டு நாட்களில், ஓகேவா, ஒரு உமன் பன்னெண்டு நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டால் ஆன்சர் வந்துடும். அடிச்சோன்னா ஒரு நாள் நாள் முன்னாங்க பன்னெண்டு. அப்போ எக்ஸ் சீக்குவல் டு மூன்று நாட்களில் முடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஃபீமேல், நாலு உமன்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேலுக்கு சமம், ஏன்னா ஒரு மேல் வந்து மூணு ஃபீமேலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ மூணு நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி மென்னு உமனு இல்லை மேலு ஃபீமேலு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா சில்ட்ரன்ஸ் சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? மென்னு உமனு சில்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட கொடுப்பாங்க சில கணக்கில். அந்த நேரத்திலாம் ஒரு மென்னு எத்தனை ஃபீமேலுக்கு சமம், உமனுக்கு சமம், ஒரு உமன் எத்தனை சில்ட்ரன்ஸ் சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி
ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி அவங்க திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார், பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார், அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கணக்கு போட்டிருப்போம். ஏ ப்ளஸ் பி சேர்ந்தால் இத்தனை நாளில், பி ப்ளஸ் சி சேர்ந்தால் இத்தனை நாளில், சி ப்ளஸ் ஏ சேர்ந்தால் இத்தனை நாளில்னு வரும். எல்லாத்தையும் கூட்டினா இதை ரெண்டு தடவை வரும், ஏ 2 × A+B+Cன்னு வரும். அதை வச்சு ஏ ப்ளஸ் பி சியோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சி போடுவோம். ஆனால் இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஏ மட்டும் 12 மணி நேரம், ஏ மட்டும் 12 மணி நேரம், ஏவை தனியாக கொடுத்துட்டான். ஆனால் பிஏ சிஏ சேர்த்து கொடுத்துருக்கான், பி ப்ளஸ் சி சேர்ந்தால் 3 மணி நேரம், ஏ ப்ளஸ் சி சேர்ந்தால் 6 மணி நேரம்னு இந்த ரெண்டுத்தையும் கொடுத்தவன் இந்த இடத்துல பிஏ சேர்க்காம ஏவை மட்டும் சேர்த்துருக்கான். நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் தேவை, பிஏ மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னாக்கா. ஏன்னா அவன் பிஏ மட்டும் தனியாக தான் கேட்குறான். இப்போ என்ன பண்ணும், வழக்கமாக செய்கிற மாதிரி தான் அதே மாதிரியே 12, 3, 6 கொடுத்துட்டான். மொத்தமாக முடிகிற வேலை தான் கொடுத்துருக்கான், ரவுண்டாக முடிகிற மாதிரி. அப்போ இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். 12, 3, 6 பார்த்தவொன்னே 12 எல்சிஎம் சொல்லிடலாம். வேணா நீங்கள் டானால் போடுறீங்கனாக்கா, மூணால் போட்டிங்கன்னா 4, 3, 12 1, 3, 6 2, 3, 6 ஓகேவா? 1, 3, 3 மறுபடியும் 2 போட்டினா 2, 4, 1, 1 வரும். அப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்கணும். 3 × 2 × 2 3, 2, 6, 6, 12 வரும். ஓகேவா? அதை தான் பார்த்தோன்னே சொல்ல சொன்னேன். ஏன்னா 12 3 வகுக்கும் 6 வகுக்கும், அப்போ பெரிய நம்பர் 12 தான் எல்சிஎம். ஏன்னா எல்சிஎம் தானே பெருசாக இருக்கும். அப்போ மொத்த வேலை 12 தான். ஏ ஒரு நாளைக்கு எத்தனை கல், 12 நாளில் 12 கல்லை தூக்கிப்போட்டா, ஓகே 12 மணி நேரத்தில் 12 கல் தூக்கிப்போட்டா, 1 மணி நேரத்துக்கு 1 கல். அப்போ 12 மணி நேரத்தில் 3 கல் தூக்கி போட்டால் பி ப்ளஸ் சி சேர்ந்து 1 மணி நேரத்தில் 4 கல் தூக்கி போடுவாங்க. 12 மணி நேரத்தில் 6 கல் தூக்கி போட்டால் ஏ ப்ளஸ் பி சி சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. நமக்கு தேவை என்ன, பி தான் தேவை. அதை கண்டுபிடிக்கன்னா முதல்ல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தேவை. ஓகேவா? நம்மகிட்ட தான் பி ப்ளஸ் சி இருக்குது, ஏ தனியாக இருக்கு. அப்போது ஏவை தனியாக கூட்டி இந்த பி ப்ளஸ் சியையும் கூட்டினா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு நாளைக்கு செஞ்ச வேலை தெரிஞ்சிடும்ல, ஏ ஒரு நாளைக்கு 1 கல். ஓகேவா? ஒரு நாள்னே வாயில் வருது, ஆனால் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? எல்லாமே மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க, நான் நாட்களில் தெரியாமல் இடையில சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏ 1 மணி நேரத்துக்கு 1 கல், பி ப்ளஸ் சி சேர்ந்தால் 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 4 கல். அப்போ மொத்தமாக 5 கல் தான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 5 கல் தூக்கி போடுறாங்க. நமக்கு தேவை பி மட்டும் தானே. இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து இந்த ஏ ப்ளஸ் சியை கழிச்சோனா, ஓகேவா, ஏவையும் சியையும் கழிச்சோன்னா பி மட்டும் தனியாக கிடைக்குமா? அப்போ பி மட்டும் தனியாக வேணும்னா இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் சியை மட்டும் கழிக்கணும். கழிச்சோனாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன, 5 கல் 1 மணி நேரத்துக்கு, ஏ ப்ளஸ் சி என்ன, 1 மணி நேரத்துக்கு 2 கல். கழிச்சோனாக்கா 3 கல்ல பி மட்டும் 1 மணி நேரத்துக்கு தூக்கி போகிறான். இப்படி 3 கல் 3 கல்லாக இந்த 12 கல்ல எத்தனை நாளையை தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்லி தான் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பான் தான் கேட்குறாங்க. அப்போ 12 கல்ல 3 கல்லாக தூக்கி போட்டால் 4 மணி நேரத்தில் பி மட்டும் முடிப்பான். ஓகேவா? 1, 3, 3, 4, 3, 12 4 மணி நேரத்தில் முடிப்பான் சொல்லி ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் என்ன, ஏ 4 மணி நேரம். ஓகேவா? இங்கே ஏதோ 6 டிக் பண்ணியிருக்கேன், அது ஆன்சர் கிடையாது, ஏ 4 மணி நேரத்தில் முடிப்பான். சரியா? மணி நேரம் நாட்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு கணக்கு போடுறபடி போட வேண்டியதா, மணி நேரமோ நாட்களோ டேட்டா மாறினா தான் பிரச்சனை, இல்லைனா சொல்கிறப்ப எப்படினாலும் சொல்லிக்கலாம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு. ஓகே, ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார், அதே வேலையின் 1/3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கையும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுவும் சிம்பிள் டேட்டா தான். ஒரு வேலையோட 2/3 பங்கா, ஒரு வேலையோட 2/3 பங்கு 10 நாட்களில் முடிக்கிறாங்களா ஒர்க்கை. ஓகேவா? 2/3 ஒர்க்கை 10 நாட்களில் முடிக்கிறாங்க, டபுள்யூனா ஒர்க்கு. அப்போ 2/3 வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகிற நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கை அப்படியே இந்த சைடு வச்சுக்கிட்டு 3 அந்த சைடு 10, 3/2 அந்த பக்கம் அப்படியே தலையிலாக கொண்டு போனால் 3/2 15. ஓகேவா? சாரி, 15 நாட்களில் அந்த முழு வேலையை முடித்தாங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 15 நாட்களில் முழு வேலையை முடித்தா அதில் 1/3 பங்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு, 1/3 பங்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க, 1, 3, 3, 5, 3, 15 5 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போகிறோம். ஓகேவா? 5 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். அப்படின்னா நீங்கள் பார்த்தவொடனே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 2/3 பங்கை 10 நாட்களில், 2/3 பங்கை 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா அப்போ 10 2 டிவைட் பண்ணால் 5 வரும். ஓகேவா? 10 / 2 5 வரும். அப்போ 1 பங்கு முடிக்கிறதுக்கு 5 நாட்கள் தேவைப்படுது. அவங்க 1/3 தான் கேட்குறாங்கன்னு உடனே 5 நாட்கள் இப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம்.
அந்த வேலையை முழுமையாக்கியும் போடலாம், இல்லை இப்படியே பார்த்து 2/3 கேட்குறாங்க, பேலன்ஸ் இருக்கிற 1/3னா 2 பங்கு முடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகுது, அப்போ 1 பங்கு முடிக்க 5 நாள் ஆகும், அந்த 1 பங்குக்கு 5 நாள்னு பார்த்த உடனே கூட ஆன்சர் போடலாம். ஓகேவா, இந்த மாதிரி போடலாம். இதில் வந்து ரொம்ப சிம்பிள் டேட்டாவாக 2/3, 1/3 தான் கொடுத்துருக்காங்க. இதை விட பெருசாக கொடுக்குறப்ப இந்த மாதிரி முழுமையாக்கி அந்த ஒரு முழு வேலையும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்த்து நமக்கு எத்தனை பங்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா, அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு. ஏ ஒரு வேலையை 36 நாட்களில் முடிக்க முடியும், பி அதை 45 நாட்களில் முடிக்க முடியும், சி அதை 60 நாட்களில் முடிக்க முடியும். ஏ, பி மற்றும் சி ஒன்றாக வேலையை தொடங்கினர், ஆனால் வேலை நிறைவடைவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே சி வேலையை விட்டு சென்று விட்டார், எனில் எத்தனை நாட்களில் வேலை நிறைவடையும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏ வந்து 36 நாள்லேயும், பி வந்து 45 நாள்லேயும், சி வந்து 60 நாள்லேயும் அந்த வேலையை முடிக்க முடியும் தனித்தனியாக. ஆனால் 3 பேர் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒன்றா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. அதான் எக்ஸு ப்ளஸ், அதுக்கப்புறம் யார் வெளியே போயிடறா? சி வெளியே போயிடறாங்க. சி வேலையை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4 நாளில் பார்த்திங்கன்னா ஏவும் பியும் மட்டுமே அந்த வேலையை முடிச்சிடாங்க. ஓகேவா, ஆனால் வேலை நிறைவடைவதற்கு 4 நாட்களுக்கு முன்னே சி சென்று விடுகிறார். ஓகேவா, அப்போ சி போயிட்டாக்கா அந்த 4 நாள் ஏவும் பியும் மட்டும்தான் வேலை பார்த்துருப்பாங்க. 4 நாள் முடிச்சு வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போது எத்தனை நாட்களில் அந்த வேலை நிறைவடையும்னு கேட்குறாங்க. இங்கே என்னென்னா எத்தனை நாள்னாக்கா இங்கே எத்தனை நாள் விட்டுட்டு போனாங்கன்னு எக்ஸாக கண்டுபிடிச்சி இந்த 4 நாள் அவங்க அதுக்கப்புறம் வேலை பார்த்துருக்காங்கல்ல அந்த 4ஐயும் கூட்டி போட்டால் தான் அந்த மொத்த வேலை முடியறது தெரியும். ஓகேவா, கடைசியில் இந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி போட்டு ஆன்சர்னு நினச்சிருவாங்க, அது தப்பாக போயிடும். அதை கடைசியில் பார்க்கணும். இந்த ஆன்சர் கடைசியில் போடுறப்பையும் சொல்கிறேன். இப்போ ஏ 36 நாள், பி 45 நாள், சி 60 நாள்னாக்கா நமக்கு மொத்த வேலை என்னன்னு தெரியணும். 36, 45, 60க்கு எல்சியம் எடுக்கணும். இந்த 4 கணக்கில் எடுத்துக்கூடாது, ஏன்னா மொத்தமாக முடித்த நாட்கள் கிடையாது, கடைசியாக கொசுறு வேலை செஞ்சதான் இந்த 4, அதனால் இந்த 4 கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ இந்த 3க்கு எல்சியம் எடுத்தோன்னா 3 போடலாம், 3 போட்டால் 1/3, 3/3, 2/3, 6, 1/3, 5/3, 15, 7/6, 0. மறுபடி 4 போடலாமா, 4 போட்டால் 3/12, 15 அப்படியே கீழே இறங்கும், 5/20. இப்போ 5 போடலாமா, 5 போட்டால் 3 அப்படியே இறங்கும், 3/5, 15, 1/5. மறுபடி 3 போடலாமா, 1/3, 1/3. அப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்க வேண்டியதான். பெருக்கினா 3 × 4 × 5 × 3, 5 கடைசியாக தான் பெருக்கணும். 3/12, 12 × 3, 36, 36 5 பெருக்கினா 36 ½ கூட ஒரு 0, ஈவன் நம்பர் அப்படின்றனால. ஓகேவா, 5 பெருக்கிறதோட ஷார்ட்கட்டு. சரியா, அப்போ 180 அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா மொத்த வேலை. அப்போ 180 கல்லை தூக்கி போடுறாங்கன்னா ஏன் எத்தனை நாளில் தூக்கி போட்டிருப்பான்? 180/36, 5/36, 180 வரும். அப்போ 180/45, 2/45, 90, அப்போ 4/45, 180. அப்போ 180/60, 3/6, 18, அப்போ 3. ஓகேவா, அப்போ ஏ ஒரு நாளைக்கு 5 கல், பி ஒரு நாளைக்கு 4 கல், சி ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுறாங்க. மொத்தம் தூக்கி போட வேண்டியது 180 கல். 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாதான்னு தெரில, அதை வச்சுக்குவோம். கடைசியில் பாருங்கள், கடைசியில் 4 மட்டும் ஏவும் பியும் மட்டும் வேலை பார்த்துருப்பாங்க, ஏன்னா அந்த நேரத்தில் சி வெளியே போயிட்டார். அப்போ அந்த 4 எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு அதை கழித்து விட்டுட்டு மிச்சத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 4 எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாங்க? ஏ ஒரு நாளைக்கு 5 கல், பி ஒரு நாளைக்கு 4 கல்னா 5 + 4, 2 பேர் சேர்ந்து 9 கல் தூக்கி போட்டுருவாங்க, ஏ ப்ளஸ் பி. கடைசியில் ஒரு நாளைக்கு 9 கல்னு சொல்லி 4 தூக்கி போடுறாங்களா, அப்போ 4 பேருக்குன்னா 36 கல்ல கடைசி 4 இந்த ஏவும் பியும் மட்டும் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 180 36 கல் போனிச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 4, 5, 7, 3 பண்ணால் 4, மிச்சம் 144 கல் முதல்ல இந்த 3 பேர் சேர்ந்து தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ 144 கல் தூக்கி போடுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாங்க? ஏ 5 கல், பி 4 கல், சி 3 கல்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 5 + 4 + 3, 9 + 3, 12 கல். 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 12 கல் தூக்கி போட முடியும். இதே மாதிரியே ஒரு 144 கல் தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் சி போடுறாருன்னா இந்த 140 கல் தூக்கி போட எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 144 கல் ஒரு நாளைக்கு 12 கல்னு தூக்கி போட்டால் 12 அடித்தா 12 144. அப்போ 12 முதல்ல 3 பேர் இணைஞ்சி வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? 12. அப்போ 12 மூணு பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சி போயிருக்காரு. அதுக்கப்புறம் 4 இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? உடனே 12 போட்டக்கூடாது, ஆப்ஷனில் கொடுக்கல, கணக்கு எக்ஸாமில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, 12 போட்டக்கூடாது. ஏன்னா 12 வந்து இந்த 144 கல் தூக்கி போட்டதுக்கு தான் 12. அது அவர் போனதுக்கப்புறம் சி போனதுக்கப்புறம் 4 வேலை பார்த்துருக்காங்கன்னு ஒன்று, 12 + 4, 16 வேலை பார்த்தா தான் மொத்தமாக அந்த 180 கல்ல தூக்கி போட்டிருக்க முடியும். அப்போ 16 அப்படின்றது தான் ஆன்சர்.
ஓகேவா, ஆப்ஷன் பி 16 தான் ஆன்சர். ஓகேவா, கணக்கு எல்லாமே டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் பெரிய கணக்குகள் தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு போட்டாக்கா எல்லாமே அதே ஸ்டெப்பு தான். ஓகேவா, இந்த மாதிரி கணக்குகள் போட்டு நீங்கள் பழகிட்டீங்கனாக்கா சாதா கணக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு 10 செகண்டில் போட்டுடலாம். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 16 நாட்கள். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே ஒரு 2-3 கணக்கு இதே மாதிரியே தான் போட்டோம், இப்படியே தான் வரும், டைரெக்டாக போட்ட வேண்டியது தான். ஃபார்மில் கூட நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எழுத வேணாம். 100 ஆட்கள் 7 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போ 35 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரில, அதே ஒரு வேலை தான். ஓகேவா, ஓகேவா, 35 நாட்களில் எத்தனை பேர் முடிப்பாங்கன்னு தெரில, அப்படியே போட்டால் முடிஞ்சுது. 7 7 5 7 35 5 20 வரும். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 20 தான் இருக்குனாக்கா 20 ஆட்கள் முடிப்பாங்க. எக்ஸ் சீக்வல் டு என்ன? 20, ஆப்ஷன் ஏ. இரண்டு ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 இளைஞர்கள் ஒரு வேலையை 99 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு இளைஞன் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு வேலையை 99 நாளில் முடிச்சிடலாம். எப்படின்னா, 2 ஆண்கள் மட்டும் வேலை பார்த்தா, அப்படி இல்லைனா அல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அல்லது 6 பெண்கள் மட்டும் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடிச்சிடலாம், அல்லது 4 இளைஞர்கள் மட்டும் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா, தனித்தனியாக தான், 2 ஆள் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடியுது, இல்லைனாக்கா 6 பெண் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடியுது, 4 இளைஞர்கள் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடியுது. இப்படி தனித்தனியாக ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லாமல் இளைஞர்கள் இல்லாமல் 3 பேரையும் கலந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு இளைஞர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், ஒரு ஆண் எத்தனை இளைஞர்களுக்கு சமம்னு கண்டுபிடிச்சி இந்த 3 பேரும் வித்தியாசமாக இருக்கிறத ஒரே ஆளாக கொண்டு வரணும். ஓகேவா, அப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணும், 2 ஆணுக்கு வந்து எம்னு வச்சுக்குவோம் மென். ஓகேவா, 2 ஆணும் 6 பெண்ணும் 6 உமன், அதே மாதிரி 4 இளைஞர்கள், இளைஞர்களுக்கு ஒய்யின்னு வச்சுக்கலாமா, யங்ஸ்டர்ஸ்னு ஒய்யின்னு வச்சுக்கலாம், இல்லை சில்ட்ரன்ஸ் சீன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, 4 இளைஞர்களும் சமம், ஏன்னா 3 பேருமே 99 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. 2 ஆண் சேர்ந்தாலும் 99 நாளில் முடிச்சிருவாங்க, 6 பெண் சேர்ந்தாலும் 99 நாளில், 4 இளைஞர்கள் சேர்ந்தாலும் 99 நாளில் முடிச்சிருவாங்கன்னா 2 மென் வந்து 6 உமனுக்கு சமம், அதே மாதிரி 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சமம். அப்போ ஒரு மென், ஓகேவா, எல்லாரையுமே மென்னாக கொண்டு வரணும்னா 2 மென் 6 உமனுக்கு சமம்னா ஒரு உமன் எத்தனை மென்னுக்கு சமம், 6 அப்படியே கீழே கொண்டு வந்தால் 1 உமன்ஸ் ஈக்குவல் டு 2 மென் டிவைட் பை 6, அடித்தோன்னா 1 2 3 2 6 1/3 மென்னுக்கு சமம். ஓகேவா, ஒரு உமன் வந்து ஆண்களில் 1/3 பங்குக்கு சமம், இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் மென்னை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு 3 உமன் வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசியில் எல்லாத்தையுமே ஒரே டேட்டாவாக கொண்டு வர முடியாது, நான் கடைசியில் எல்லாத்தையுமே ஆண்களாக மாற்ற போகிறேன். அதனால தான் ஒரு ஆண் வந்து ஒரு உமன் வந்து எத்தனை மென்னுக்கு சமம்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல ஆணாக மாற்றணுன்றனால 1/3 ஆண் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மாற்றிடுவேன். அதனால் எல்லாருமே ஆணுக்கு ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம், எத்தனை ஆண்கள்ன்ற மாதிரி. அப்போ 2 மென்னு 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சமம்னா, 2 மென்னு 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சமம்னா 4 கீழே கொண்டு வந்தனா 1 யங்ஸ்டர்ஸ் ஈக்குவல் டு 2 மென் டிவைட் பை 4க்கு சமம், அடித்தோன்னா 1 2 2 4 1/2 மென்னுக்கு சமம். ஓகேவா, 1 யங்ஸ்டர் வந்து 1/2 மென்னுக்கு சமம், 1 உமன் வந்து 1/3 மென்னுக்கு சமம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு யங்ஸ்டர். ஓகேவா, ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு இளைஞன் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த 3த்தையுமே எல்லாருமே ஆணாக கொண்டு வரும், ஒரு ஆண் ஒரு மென் ஓகேவா, ப்ளஸ் ஒரு பெண்ணுனாக்கா 1/3 மென்னுக்கு சமம், 1/3 மென், ப்ளஸ் ஒரு இளைஞன்னா 1/2 மென்னுக்கு சமம், 1/2 மென், எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் கணக்கை கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, எல்லாருமே மென்னுக்கு மாற்றிட்டோம். இப்போ கீழே பின்னத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சமமாக மாற்றணும், அதுக்கு எல்சியம் எடுக்கணும். 3க்கும் 2க்கும் எடுத்தோன்னா அப்படியே பெருக்க வேண்டியதான், 3 2 6 வரும். ஓகேவா, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், 1 3 2க்கு எடுத்தோம்னாக்கா அப்படியே தான் 3 2 வந்து 3 2 6 தான் கீழே எல்சியம் எடுக்கிற மாதிரி வரும். அப்போ கீழே எல்சியம் 6, அப்போ கீழே 6 மாற்றோம்னாக்கா மேலே 6 பெருக்கணும்னா 6 மென் ப்ளஸ் கீழே 6 மாற்றோம்னா மேலே 2 பெருக்கணும், 2 மென் ப்ளஸ் கீழே 6 மேலே 3 பெருக்கணும், 3 மென் ஈக்குவல் டு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் பார்க்கணும். அப்படியே உள்ளே கூட்டினா 6 + 2 = 8 8 + 3 11 மென், 11 / 6 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான கணக்கு. ஓகேவா, இந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு இளைஞன் வந்து 11/6 மென்னுக்கு சமம். ஓகேவா,
நமக்கு தான் தெரிஞ்சு போச்சே ரெண்டு மென் வந்து 99 நாளில் முடிப்பாங்கன்னு முதலே கணக்கு சொல்லியிருக்காங்கள்ல. அப்போ ரெண்டு மென் வந்து 99 நாளில் அந்த ஒரு வேலையை முடித்தா, இங்கே கீழே ஒர்க்கை போட்டிருக்கேன்னா ஒரு வேலையை முடித்தா 11/6 மென் தான் கேட்குறாங்க. 11/6 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கில் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம தான் ஆண் பெண் இளைஞன் எல்லாத்தையுமே 11/6 மென்னாக மாற்றிட்டோமே. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு போகலாமா? அப்போ 2 × 99 இந்த பகுத்தில் இருக்க 6 மேலே பெருக்கல் வரும், கீழே 11 வரும், ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ அடிச்சானா ஒரு 11 9 99 இதை அப்படியே உள்ளே பெருக்கணுன்னா 9 18 18 × 6 108 வரும். ஓகேவா? 18 × 6 6×48 மிச்ச 4 1×6 10 108 வரும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 108 நாட்களில் முடிப்பாங்க. யார்? அந்த ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு இளைஞன், அப்படி இல்லைன்னா 11/6 மென் அப்படின்னு வச்சுக்கலாம். 108 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கு வருது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 108 நாட்கள். சரியா? இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள்னு கொடுத்தா ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், ஒரு ஆண் எத்தனை இளைஞர்கள் இல்லைனா குழந்தைகள்னு கொடுப்பாங்க எத்தனை குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கணக்கை விட கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரியான கணக்குகள். டைரெக்டாக ஏபி கொடுத்து A+B இல்லை ABC கொடுத்து A+B+Cன்னு கேட்காம இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக வர கணக்குகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஈஸியான கணக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக போட்டலாம். சரியா? இந்த கணக்குகள் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற க்வெஸ்சன் மற்ற டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் திறந்து வரும், அதையும் பாருங்கள். நன்றி.